ஐயா வணக்கம், நான் திண்டுக்கல்லேருந்து பிரிட்டோராஜ் பேசுகிறேங்க. ரெண்டு விஷயம் கேட்டிருக்கீங்க, ஒன்று ஒன்றா சொல்கிறேன் சரிங்களா. மொதல் வந்து வீடுகளை சுத்தம் பண்ணுறது சரிங்களா. ஈயம் கரைசல் வந்து நீங்கள் 1 லிட்ரு தாய் திரவம் வாங்குவீங்க, அதை 20 லிட்டராக நீங்கள் மாற்றி வச்சுருவீங்க. அந்த மாற்றி வச்ச பொருள்லேருந்து நீங்கள் வந்து 2 மாதம் அளவுக்கு நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறப்ப அவ்வளோ தேவை வராது. அதனால் நம்ம என்ன செய்யலாம்னா, கால் லிட்டர் ஊற்றி 5 லிட்டருக்கு நம்ம தயார் பண்ணலாம் சரிங்களா. 5 லிட்ரு தயார் பண்ணி நம்ம வந்து 5 லிட்டருக்கு நம்ம வந்து லிக்விட் ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த 5 லிட்டரை நம்ம வந்து பல்வேறு பணிகளுக்கு வந்து நம்ம வீடுகளில் பயன்படுத்தலாம். முக்கியமாக அந்த நம்மளோட வீட்டில் வந்து குறைஞ்சபட்சம் 2 பாத்ரூம் இருக்கும். ஒரு பாத்ரூமுக்கு வந்து இப்போ ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா ஒரு பாத்ரூமுக்கு 200 ml அப்படிங்கிற மாதிரி, 2 பாத்ரூமுக்கு 400 ml, 200 200 400 ml வச்சுக்கிட்டு அதை ஒரு வாளியில் கலந்து அந்த தண்ணீரை வந்து நீங்கள் அந்த கிளாசெட்டில் ஊற்றி விடலாம் சரிங்களா. ஊற்றி விட்டுட்டா என்ன செய்யும் அப்படின்னா, இந்த உங்களோட கிளாசெட்டிலேருந்து வர தண்ணி கொஞ்சம் நின்றுக்கும், மிச்சது வந்து நம்ம பைப்பில் போகும் தெரியுங்களா. அப்படி போய் நம்மளோட செப்டிக் டேங்க் போகும். அப்படி போகிற வழியும் சரி, தேங்கி நிற்கிற விஷயத்துலேயும் சரி, போய் நம்மளோட செப்டிக் டேங்கில் உள்ளே போய் கலக்கும். இது வந்து ஞாயிற்றுக்கிழமை. அதே மாதிரி இன்னும் ஒரு தடவை நீங்கள் வந்து புதன்கிழமை இது மாதிரி பண்ணலாம், அல்லது வியாழக்கிழமை அப்படி பண்ணலாம், திருப்பி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பண்ணலாம். 400 400 400 3 400 ஒன்று அப்படி நீங்கள் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னா, உங்களோட செப்டிக் டேங்க்லேருந்து தண்ணி வெளியேறுது பார்த்தீங்களா, அந்த வெளியேறக்கூடிய தண்ணீரை வந்து நீங்கள் ஆய்வு செய்யுங்க சரிங்களா. ஆய்வு செஞ்சீங்கன்னா நீங்கள் வந்து ஈயம் கரைசல் கலக்காததுக்கு முன்னாடி செப்டிக் டேங்க்லேருந்து வெளியில் வரக்கூடிய தண்ணீர் வந்து ஆஷ் கலரில் இருக்கும் சரிங்களா. கருப்பு கலர் ஆஷிலேருந்து கருப்பு கலர் வரல இருக்கும். இப்போ அதில் வந்து நீங்கள் இது இந்த ஈயம் கரைசல் கலந்தீங்கன்னா ஒரு வாரத்தில், அதாவது 5 நாட்கள் போதும், 4 நாட்கள் போதும், இருந்தாலும் ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து உழுகிற தண்ணீர் வந்து நல்ல குடிக்கிற தண்ணி மாதிரி பச்சை தண்ணியாக வந்து உழுகும் சரிங்களா. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வந்து நம்மளுடைய செப்டிக் டேங்கில் மிதக்கக்கூடிய பொருள்களும் அதிகமான மீத்தேன் ப்ரொடக்ஷனும் நைட்ரஜனும் உள்ளே இருக்கும். இப்போ இந்த ஈயம் கரைசல் உள்ளே போன உடனே அதிகப்படியான வேதிவினை நடந்து அதெல்லாம் உடைக்கப்பட்டு பார்த்திங்கன்னா மேலே மிதக்கிறதெல்லாம் உடஞ்சி உள்ளே போயிடும் சரிங்களா. சளி சளியாக உடஞ்சி அது வந்து வெளியேறிடும். வெளியேறின உடனே இந்த தண்ணீர் வந்து சுத்தமாகும் சரிங்களா. மிதக்கிற எல்லாமே செட்டில் ஆகிடும், உள்ளே செட்டில் ஆகிடும். நீங்கள் வந்து அதிகமான பொருட்கள் வந்து மிதக்கிறதோ அல்லது தேங்கி நிற்கிறதோ, நீண்ட நாட்களாக தேங்கி நிற்கிறது கூட வெளியேறிடும் சரிங்களா. வெளியேறிடும், தண்ணீர் வந்து க்ளீன் ஆகிடும் சரிங்களா. இதனால் என்ன நடக்கும்னா, நீண்ட நாட்களாக ஒரு வீடு வந்து செப்டிக் டேங்கை க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தா கூட அதில் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு சுகாதாரமான ஒரு சூழ்நிலை உண்டாகும். அந்த சுகாதாரமான சூழ்நிலைங்கிறது என்ன அப்படின்னா, வரக்கூடிய தண்ணீர் வந்து கலரு நல்லாயிருக்கும், ஸ்மெல்லு இல்லாமல் இருக்கும், கொசு இருக்காது. அந்த செப்டிக் டேங்கில் தண்ணி உழுகிற இடத்துல கொசு இருக்காது. வெளியில் வரக்கூடிய தண்ணீரே ஈயம் தண்ணீராக வரும் சரிங்களா. இப்போ நீங்கள் ஜனவரி மாதத்தில் இப்படி பண்ணிட்டீங்க, அதே மாதிரி ஃபெப்ரவரி மாதத்தில் பண்ணலாம். திருப்பி வந்து அடுத்த தடவை நீங்கள் தயாரிப்பீங்களா, இன்னொரு கால் லிட்டர் ஊற்றி இன்னொரு பண்ணுவீங்களா, அப்போ ஒரு தடவை பண்ணுங்கள். இப்படி வருஷத்துக்கு வந்து ஒரு 2 3 தடவை பண்ணிங்கன்னா உங்களோட செப்டிக் டேங்கே வந்து அடுத்த 1 வருஷத்துக்கு வந்து தொடவே வேண்டாம், அவ்வளோ நல்லா மாறிடும். செஞ்சு பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பாத்ரூமை வந்து இதை வச்சு க்ளீன் பண்ணலாம் சரிங்களா. பாத்ரூமோட கார்னரில் வந்து எப்போ வந்து அழுக்கு தங்கியிருக்கும். இந்த அழுக்கு வந்து என்ன செய்யும் அப்படின்னா, நீங்கள் நடக்கும்போது அல்லது வந்து ஏதாவது ஒரு டைமில் வந்து அந்த மூளையில் தேங்கி நிற்கக்கூடிய அழுக்குகள் வந்து வெளியில் வந்து நிற்கும். அதை காலில் மிதிச்சுட்டு வந்து நம்ம பெட்டில் வருவோம், அல்லது வந்து நம்ம ஹாலில் நடக்கும்போது அது வந்து நம்மளை அறியாமல் ஒரு சுகாதாரமற்ற சூழ்நிலையை உருவாக்கும் சரிங்களா. நீண்ட நாள் தேங்கி இருக்கக்கூடிய கசடுகள். அப்போ நம்ம இதெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, வருஷத்துக்கு அதாவது நீங்கள் இந்த வாளியில் கலந்து உங்களோட பாத்ரூமோட கார்னர் பகுதிகளில் இதை ஊற்றி விடலாம்.
செப்டிக் டேங்கை சுற்றி உள்ள பகுதி, நடக்கிற பகுதி, வாளி வைப்போம் தெரியுங்களா, அந்த அதுக்கு பின்னாடி உள்ள பகுதிகள், பேசின் இருக்கும்ல வாஷ் பேசின், அதுக்குள்ள அப்படிலாம் நம்ம வந்து இது பண்ணலாம். ப்ளஸ் வந்து நம்மளோட பாத்ரூமில் இருக்கக்கூடிய கண்ணாடிகள், அதை வந்து இதை வச்சு நல்லா அந்த தண்ணீரை தொட்டு தொடச்சிங்கன்னா அது கொஞ்சம் நல்லா பளிர்னு போயிடும். அதே மாதிரி குழாய்கள், குழாயில் உப்பு பிடிச்சிருந்தாலோ அல்லது பைப்பில் உப்பு பிடிச்சிருந்தாலோ அதை வந்து நீங்கள் இதை வச்சு சுத்தம் பண்ணலாம். வீட்டு தரைகளை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபெனாயில் ஊற்றுவீங்கள்ல, அதே மாதிரி நீங்கள் வாளியில் ஃபெனாயிலுக்கு பதிலாக இதை ஊற்றி நீங்கள் தரையை க்ளீன் பண்ணலாம். ஃபெனாயில் ஊற்றுறீங்க அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைல்ஸாக இருக்கட்டும், கிளாஸி டைல்ஸாக இருக்கட்டும், அல்லது வந்து கிரானைட்டாக இருக்கட்டும், சில காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஷைனே போயிடும் சரிங்களா. அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி பொருள் போட்டு ரெண்டாவது பொறிஞ்சு போகும் உங்களுக்கு, அதெல்லாம் அது வந்து இதில் இருக்காது. நீங்கள் வந்து தொடச்சு பார்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி கிச்சனில் இருக்க பொருள்களை வந்து நீங்கள் ஒரு தண்ணியில் தண்ணி பெரிய பக்கெட்டில் தண்ணி வச்சுக்கிட்டு அந்த பாத்திரங்களை அலசுறீங்க அப்படிங்கிறப்ப அதில் வந்து இந்த ஈயம் கரைசலை ஊற்றி நம்ம அதாவது அதுக்கெல்லாம் ஒரு மூடி ஊற்றி கலந்துட்டு அதில் நீங்கள் கழுவுனீங்கன்னா, இப்போ விம் லிக்யூடு என்ன பண்ணுது, விம்ங்கிறது ஒரு லைம் உள்ள அசிட்டிக் ஆசிட் உள்ள ஒரு ஒரு திரவம் சரிங்களா, ஒரு ஆசிடு, அதே மாதிரி ஒரு ஆசிடு தாங்க இது. ஆனால் இது இயற்கை அப்படிங்கும் போது ஒரு நிரந்தரமான ஒரு உடலுக்கு சுகாதாரமான ஒரு ஆசிட் அது சரிங்களா. அது மாதிரி க்ளீன் பண்ணலாம். மற்றபடி இன்னும் சொல்ல போனால் ஃபாரின்லலாம் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, காய்கறிகளெல்லாம் ஈயம் வச்சுருக்க ஊற்றுன பாத்திரத்தில் இருக்க தண்ணியில் கழுவுவாங்க, அதே மாதிரி மீனை கழுவுவாங்க. ஸ்மெல்லே இருக்காதுங்க, நீங்கள் செஞ்சு பாருங்கள். கோழி வாங்கிட்டு வரீங்களா கடையில், அது வந்து மஞ்சள் போட்டு பொதுவாக க்ளீன் பண்ணுவாங்க, அது மாதிரி மஞ்சள் போடுறதுக்கு பதிலாக இது க்ளீன் பண்ணலாம். ஒயிட் ரேஞ்சுங்க இதோட பயன்பாடு. வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடிகள், ஷெல்ஃபு, இதெல்லாம் வந்து ஒரு துணியில் தொடச்சி நீங்கள் தொடச்சிங்கன்னா அதில் வித்தியாசம் பார்க்கலாம் நீங்கள். அதே மாதிரி உங்களோட வீட்டுக்கு வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய சாக்கடைகள், சாக்கடையில் ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா இந்த கொசு வர்றது நிச்சயம் குறைஞ்சி போயிடுங்க சரிங்களா. வீட்டுக்கு வெளியில் இப்போ சின்ன சின்ன தாவரங்கள் வச்சுருந்தாலும் சரி, அந்த செடிகள் மேலே நீங்கள் அடித்து விட்டீங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே ஈவினிங் டைம் 6 to 7 கொசு வரும் பார்த்துருக்கீங்களா, அந்த கொசு இருக்காது. நிம்மதியாக நிறைய பேர் வந்து வீட்டில் ஒரு முற்றம் வச்சுருப்போம், அந்த முற்றத்தில் போய் சேரை போட்டு நிம்மதியாக உட்காரணும்னு சொல்லி வீடு கட்டும்போது நம்ம அப்படி செஞ்சுருப்போம். ஆனால் கொசு தோட்டத்தில் இருக்க கொசு தொல்லையாலே நம்ம போய் உட்கார மாட்டோம் ரைட்டுங்களா. நீங்கள் இது அந்த மாதிரி இடங்களெல்லாம் நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அதே மாதிரி வீட்டுக்கு வெளியில் சாக்கடை இருந்ததுன்னா அந்த சாக்கடையில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது வந்து கொஞ்சம் டைலூட்டடாகவே பண்ணலாம். இப்போ வந்து அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாளிக்கு ஒரு கால் டம்ளர் போதும் சரிங்களா. ஒரு பீரியடிக்கலாக நம்ம செய்கிறப்ப கால் டம்ளர் போதும், அப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னாலே பயங்கர வித்தியாசம் வரும் சரிங்களா. அது மாதிரி பண்ணலாம். அதாவது எங்கே வந்து ஸ்மெல் அதிகமாக இருக்கோ, எங்கே கொசு அதிகமாக இருக்கோ, எங்கே வந்து ஒரு விரும்பத்தகாத ஒரு செயல்பாடுகளும் ஒரு ஒரு அக்யூட் சூழ்நிலை இருக்கோ. இப்போ நீங்கள் வந்து ஒரு சிலரோட வீடு வந்து பார்த்திங்கன்னா உழவர் சந்தைக்கு பக்கத்தில் இருக்கும், எல்லா கழிவையும் கொண்டு வந்து கொட்டியிருப்பானுங்க. இப்போ வந்து இது மீன் கழிவுகள் வந்து கொட்டியிருப்பாங்க, சாக்கடை எடுத்து தோண்டி வெளியே போட்டு கார்ப்பரேஷனில் போயிருப்பாங்க, அதை வந்து எடுக்காமல் வந்திருப்பாங்க, அதெல்லாம் பயங்கர ஸ்மெல்லாக இருக்கும் சரிங்களா. அதிலெல்லாம் நீங்கள் தெளித்து விட்டிங்கன்னா அப்படியே மாறும். அதே மாதிரி பக்கத்தில் யாராவது மாடு வளர்க்குறாங்க அப்படின்னா அங்கேருந்து அந்த சாணத்துலேருந்து பயங்கர ஸ்மெல் வரும், அந்த சாணத்தில் போய் தெளித்து விட்டிங்கன்னா சாணம் வந்து உரமாக மாறிடும், ப்ளஸ் வந்து சாணம் வந்து அதுலேருந்து வரக்கூடிய நைட்ரஸும் சரி எல்லா கேஸஸுமே வெளியே போயிட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்மெல்லே இருக்காது, அமைதியான ஒரு சூழ்நிலையை நீங்கள் பார்க்கலாம். பொதுவாக நம்ம பயன்படுத்துறதுல தாங்க இருக்குது, எதுவுமே வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கு சரிங்களா. அழுக்குகள் வந்து தவிர்க்க முடியாது, அழுக்குகள் வந்து அழுக்குகள்ங்கிறதுனா கெமிக்கல் தாங்க அழுக்குங்கிறது, அந்த அழுக்கு கெமிக்கலை தவிர்க்க முடியாது. பட் வந்து நீங்கள் இதெல்லாம் தாராளமாக பண்ணலாம். ப்ளஸ் வந்து பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து நீங்கள் இதை பண்ணும்போது ஒரு ஒரு பெரிய விஷயம்லாம் நடக்கும். நீங்கள் வந்து அந்த செப்டிக் டேங்கை க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், அல்லது வந்து சுவேஜ் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டுக்காக இருக்கட்டும், ஈவன் ரீசைக்ளிங்க்கே நீங்கள் நல்லா இதில் பயன்படுத்தலாம்.
இன்னும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டு தண்ணீரை சோப்பு தண்ணி வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாமரங்களுக்கோ தென்னை மரத்துக்கோ நம்ம விடுவோம், ரைட்டுங்களா? முக்கியமாக யாரெல்லாம் இந்த லைபாய் மாதிரி சோப்பு கிளிசரின் அதிகமாக இருக்க சோப் ப்ராடக்டை உபயோகப்படுத்துகிறப்ப பார்த்திங்கன்னா அதிகமான நுரை கட்டும், சரிங்களா? பார்த்துருக்கீங்களா? அப்படி நுரை போய் தேங்கி நிற்கும்போது இந்த மாதிரி நுரைகள்லாம் போய் மாமரத்துக்கு அடியிலையும் தென்னை மரத்துக்கு அடியிலையும் போகும்போது அதிகப்படியான ஒரு சஃபகேஷன் உண்டாக்கும் அந்த மரங்களுக்கு, சரிங்களா? அதனாலேயே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பின்பக்கத்தில் முற்றத்தில் இருக்க இந்த சோப்பு தண்ணி போகக்கூடிய மரங்களில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான வளர்ச்சி இருக்காது. ஸோ இந்த மாதிரியான இடங்களில் தாராளமாக நம்ம இந்த ஈயம் கரைசல் உபயோகப்படுத்திக்கிங்கன்னா அதெல்லாம் அப்படியே தெரிச்சிடும், நீங்கள் அதை வித்தியாசம் பார்க்கலாம், சரிங்களா? பொதுவாக நான் அதான் எல்லா விஷயத்துலேயும் சொல்கிறேன், ஈயம் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஒன்று எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஃபோட்டோ எடுத்து வைக்கலாம், அல்லது ஒரு நோட்டில் எழுதி வச்சுட்டு நீங்கள் பயன்படுத்துங்க. மாற்றம் இருக்கா அப்படின்னு திங்க் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம முன்னாடியும் பின்னாடியும் ஆய்வு செஞ்சாதாங்க ஒரு பொருள் மேலே நம்பிக்கை வரும், சரிங்களா? அது நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நிச்சயம் ஒரு பெரிய நம்பிக்கை கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சுகாதாரத்துக்கு பெரிய விஷயம் இருக்குங்க, நிறைய நன்மை இருக்குது. இப்போ ஒவ்வொரு வீட்லையும் இது பயன்படுத்துகிறோம். செப்டிக் டேங்கு தண்ணி தாங்க ஊரே கெடுக்கிறது. செப்டிக் டேங்க்லேருந்து நல்ல தண்ணி ஈயம் கரைந்து கலந்த தண்ணியாக சாக்கடைக்கு வரும்போது ஒவ்வொரு வீட்லேயும் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா சாக்கடை வழியாக தண்ணீர் போகும்போது அந்த தண்ணீர் போகும்போது அந்த சாக்கடை தண்ணி ஃபுல்லாக ஈயம் தண்ணியாக மாறும். அந்த தண்ணீர் ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய லோ லையிங் ஏரியாவில் இருக்க ஒரு குளத்தில் போய் சேருதுன்னா அந்த குளம் சுத்தமாகும், புரியுதுங்களா? அப்போ சாக்கடை குளம்னு இருக்கிறது ஒரு ரீசைக்ளிங் செய்யப்படுற ஒரு நல்ல ஒரு பொருளாக இருக்கும். அந்த இடத்துல ஒரு மீன் வளர்ச்சி இருக்கும், பறவைகளுக்கு தண்ணி கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நீங்களே கவனிக்கலாம், ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு சாக்கடை குளம் இருக்கும். அந்த சாக்கடை குளத்தில் கொக்கு மாதிரியான வெள்ளை நிற பறவைகள் வராது, சரிங்களா? அது ஏன் வரல அப்படின்னா அதில் அசிடிட்டி அதோட கண்டாமினேஷன் லெவல் இயற்கைக்கு மாறாக இருக்கும்போது கருப்பு நிற பறவைகள் வரும், வெள்ளை நிற பறவைகள் வராது, சரிங்களா? இதுதான் ஒரு சின்ன இண்டிகேஷன். அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு மாற்றங்களை நம்ம உண்டு பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதில் நம்ம மீன் கொத்தி பறவைகளை பார்க்கலாம், சரிங்களா? கண்டிப்பாக மீன் கொத்தி பறவைகள் பார்க்கலாம், கொக்கு பார்க்கலாம். அதெல்லாம் மனசுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குங்க, சரிங்களா? நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது நம்ம தமிழகத்தில் நிறையா பகுதியில் நம்ம செஞ்சிட்ருக்கோம். அம்பத்தூர் லேக்கில் ஆரம்பித்து, போரூர் லேக்கில் ஆரம்பித்து, ஹொசூரில் ஒரு 6-7 குளங்கள் பண்ணியிருக்கோம், வந்தவாசி பண்ணியிருக்கோம். ஈவன் நாங்குநேரி அளவுக்கு ஆங்காங்கே யாரெல்லாம் விருப்பப்பட்டிருக்காங்களோ அவங்கெல்லாம் இறங்கி செஞ்சு நிறைய மாற்றங்கள் உண்டாகியிருக்கு. செய்யுங்க. வீடு ஒவ்வொரு வீடும் நல்லா இருந்தால் கண்டிப்பாக நம்மளை சுற்றி ஒரு சுகாதாரமான ஒரு சமுதாயம் உண்டாகும். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் நம்ம பயன்படுத்தலாம். ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்திங்கன்னா மனித கழிவுகளை நம்ம இப்போ ஆப்ரேஷன் பண்ணுறானுங்க, பாடியில் பண்ணுறாங்க, அதை அதிலேருந்து வெட்டி எடுக்கிற பொருளை அப்படியே குப்பையில் போட்டுருவாங்க, ரைட்டுங்களா? அப்போ அதெல்லாம் இதில் ட்ரீட் பண்ணி போட்டாங்க அப்படின்னா அதால் எந்த சுகாதார கேடு இல்லாத ஒரு சூழ்நிலை உண்டாகும். ஒரு பள்ளிகள் இருக்கக்கூடிய கழிவறைகளில் பயன்படுத்தலாம், பிள்ளைகளுக்கு எந்த விதமான நாற்றம் இல்லாத. ஈவன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் அப்படி பண்ணும்போது, அதுவும் பெண் பிள்ளைகள் படிக்கிற ஸ்கூலில் பயன்படுத்தும் போது ஒரு அதிகமான சுகாதாரம் உள்ள ஒரு இதை கொண்டு வரலாம். செஞ்சு பாருங்கள். நான் எதுவும் விட்டுருந்தேன்னா தயவுசெய்து கேளுங்கள். இது பற்றின விஷயங்கள் நான் சொல்லித்தரேன், சரிங்களா? நன்றி.